அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அம்பேத்கர் பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். அம்பேத்கரை பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சுக்கணும். நம்ம அம்பேத்கர் வந்து எக்கனாமிக்ஸ் புக்கில் படிச்சிருப்போம், தமிழ் புக்கில் வருவார். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இப்போ கான்ஸ்டியூஷனில் ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து அம்பேத்கரை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அதையெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி இதில் நம்ம பார்க்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து அம்பேத்கரோட பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் மஹூ அப்படின்ற பகுதியில் பிறந்திருக்காரு. அவரோட கிராமத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா அம்பவாதே அப்படின்றது அவரோட கிராமத்தோட பேர். ஓகேவா, மத்திய பிரதேசத்தில் தமிழ் புக்கில் அம்பவாதே அப்படின்றது தான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏப்ரல் 14, 1891 பிறக்கிறார். ஓகேவா, அவரோட இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா பீமாராவ் ராம்ஜி அம்பவாதேகர் அப்படின்றது அவரோட இயற்பெயர். அவரோட பெற்றோர் அவருக்கு அந்த பேரை தான் வச்சுருந்தாங்க. ஓகேவா, பீமாராவ் ராம்ஜி அம்பவாதேகர் அப்படின்னு. பீமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகாபாரதத்தில் ஒரு இது வரும் இல்லையா, அதை வச்சு தான் வந்து பீமாராவ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரோட பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா பேர் வந்து ராம்ஜி சக்பால் அப்படின்றது, அவங்க அம்மா பேர் பீமா பாய். சரியா, அடுத்தது இவரோட பெயர் மாற்றத்துக்கு காரணம் எப்படி அம்பேத்கர்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஆசிரியரோட பேர் வந்து மகாதேவ் அம்பேத்கர் அப்படின்றது. ஓகேவா, அந்த ஆசிரியர் மேலே கொண்ட பற்றின் காரணமாக இவர் தன்னோட பேரை பீமாராவ் அம்பேத்கர் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். ஓகேவா, அடுத்தது 1904 வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து எங்கே போயிட்டாங்க அப்படின்னா பம்பாய்க்கு போயிருப்பாங்க. அடுத்தது 1912 பார்த்தீங்க அப்படின்னா பரோடா மன்னரோட உதவியால் இவர் பிஏ பட்டம் வாங்கியிருப்பார். ஓகேவா, பிஏ பட்டம் பெற்று அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களோட அரண்மனையிலே, அந்த பரோடா மன்னரோட அரண்மனையிலே கொஞ்ச நாள் வேலை செய்கிறாரு. வேலை செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியினர் அப்படின்றதுனால மிகப்பெரிய உயர் ஜாதியினரோட அந்த கட்டுப்பாடுகள், அதுக்கப்புறம் அவங்களோட அந்த தேவையில்லாத விஷயங்களால் இவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பரோடா மன்னரோட அரண்மனையிலேருந்து விடை பெறார். அப்போ பரோடா மன்னர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அம்பேத்கரோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு அவரை கொலம்பியா அனுப்புகிறார். ஓகேவா, கொலம்பியாவில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறாரு. அங்கே போய் அவர் எம்ஏ படிக்கிறார். சரியா, 1915 அவர் வந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் இந்த மாதிரி பிரிவுகளில் அவர் எம்ஏ வந்து படிச்சிருக்காரு. அப்போ வந்து அவர் எழுதின ஒரு ஆய்வு கட்டுரை ரொம்பவே முக்கியமானது, பண்டைய இந்தியாவில் வாணிபம் அப்படின்ற ஒரு ஆய்வு கட்டுரைக்காக அவருக்கு எம்ஏ வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கட்டுரை எழுதியிருக்காரு, இந்தியாவில் சாதிகள் அப்படின்றது. அதில் தான் வந்து இந்தியாவில் வந்து சாதிகள் இருக்கிறதுனால எப்படி வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து அவர் அதிகமாக சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அம்பேத்கர் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்து குறித்தும் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. கொலம்பியா பல்கலைக்கழகம் அவரோட பொருளாதாரம் குறித்த கட்டுரைக்காக டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க 1916. பொருளாதாரத்தில் நிறைய புக் வந்து அவர் எழுதியிருக்கார். ஓகேவா, அடுத்தது 1921 பிரிட்டிஷ் இந்தியாவோட மாகாண நிதி பரவலாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அதுக்காக அவர் எம்எஸ்சி பட்டம் வாங்கியிருப்பார். ஓகேவா, பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதி பரவலாக்கல் அப்படின்ற ஆய்வுக்காக எம்எஸ்சி பட்டம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் 1923 பார்த்தீங்க அப்படின்னா ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றமும் தீர்வும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பார். இந்த புக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு புக்கு, ஏன்னா அம்பேத்கர் வந்து நம்மளுக்கு சட்டம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும்தான் திறமை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, பொருளாதாரத்தில் ரொம்பவே அதிகமான ஆர்வமும் அது மட்டும் இல்லாமல் அதில் ரொம்ப திறமையாக அவருக்கு இருந்தது அப்படின்றத காட்டுறது இந்த ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்ற புக்கு தான். லண்டன் பொருளாதார பள்ளி இந்த புக்குக்காக அவருக்கு டிஎஸ்சி பட்டம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரிசர்வ் பேங்க் வந்து 1934 ரிசர்வ் பேங்க் சட்டம் வந்து கொண்டு வரும்பொழுது இந்த பொருளாதாரம் பற்றின இந்த ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்ற புக்கில் இருந்து தான் நிறையா வந்து ரிசர்வ் பேங்க்கோட ஆர்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த புக் ரொம்பவே முக்கியமானது. அதுக்கப்புறம் பம்பாயில் சிடன்ஹாம் கல்லூரி அப்படின்ற இடத்துல வந்து அவர் பொருளாதாரத்துறை பேராசிரியராகவும் இருந்திருக்கார். ஓகேவா, பம்பாயில் சிடன்ஹாம் அப்படின்ற இடத்துல. அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லண்டனுக்கு போயிட்டு மறுபடியும் சட்டம் படிக்கிறாரு. அவரோட பாரிஸ்டர் பட்டம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பம்பாயில் வந்து உயர்நீதிமன்றத்தோட வழக்கறிஞராக வேலை செய்கிறாரு. ஓகேவா,
அதுக்கப்புறம் இவர் இவ்வளோ பெரிய படிப்பு படித்தும் இவ்வளோ வந்து நல்ல நிலமையில் இருந்தும் நல்லா சம்பாதிச்சும் கூட அவருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் அந்த சாதிய பாகுபாடு அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் தனக்கு கீழே இருக்கிறவங்களையும் பார்க்குறாரு, தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தை கவனிக்கிறாரு. அப்படி கவனிக்கும்போது ஃபஸ்ட்டு 1920 ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு. அந்த பத்திரிக்கையோட பேர் மூக் நாயக் அப்படின்ற பத்திரிக்கை. இந்த மூக் நாயக் பத்திரிக்கை வந்து நிறையா வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது என்னன்னா, வாய் பேச முடியாதவர்களின் தலைவன் அப்படின்னு சொல்லி இது தமிழில் வந்து நம்ம சொல்லலாம், சரியா? அப்போ அந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான விடுதலைக்காக இந்த பத்திரிக்கை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1924 பகிஷ்கிருத் ஹிடாகர்ணி சபை அப்படின்னு சொல்லி ஒரு சபையை வந்து உருவாக்கியிருக்காரு, பகிஷ்கிருத் ஹிடாகர்ணி சபை அப்படின்னு. இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? 1924 செஞ்சுருக்காரு. அடுத்தது 1927 இவரை ரொம்பவே ஃபேமஸ் ஆக்கின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மகத் அப்படின்ற இடத்துல ஒரு சத்தியாகிரக போராட்டம் பண்ணார். என்னென்னா, அந்த இடத்துல வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த குளத்து தண்ணியை வந்து எடுக்கவோ அல்லது குடிக்கவோ அவங்களுக்கு அனுமதி கிடையாது. அப்படி இருந்த இடத்துல அவர் வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்களோட இணைந்து போய் அந்த மாகாத்து குளத்தில் தண்ணி எடுக்கிற போராட்டம் பண்ணார். அதுவும் வந்து சத்தியாகிரக வழியில் பண்ணதுனால இது வரைக்கும் அவர் இவ்வளோ பட்டம் பெற்றாலும் இவ்வளோ வந்து அறிவாளியாக இருந்தாலும் இவரை ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது எது அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 1927 நடந்தது. ஸ்கூல் புக்லேயும் இதை ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 1930 பார்த்தீங்க அப்படின்னா, முதல் வட்டமேஜை மாநாடு நடக்குது. அம்பேத்கர் ஒரு சட்டத்தில் ஒரு திறந்தவர் அப்படின்றதுனாலையும், சுதந்திர போராட்டத்தில் பெரியவர் அப்படின்றதுனாலையும் வந்து முதல் வட்டமேஜை மாநாட்டில் அவர் கலந்துப்பார். அப்படி கலந்துக்கு போகும்போது இங்கே என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னா, என் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதுக்காக நான் போராடுவேன், அதே மாதிரி அதே சமயத்தில் நான் சுயராஜ்ய கோரிக்கைக்கும் முழு ஆதரவோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல் படும் ஊமையின் உறுப்பினனாக நான் இங்கே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம், ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 1931 ரெண்டாவது வட்டமேஜை மாநாடு நடக்குது. ரெண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் மட்டும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காந்தியே கலந்துப்பார். ஓகேவா? பிரதிநிதித்துவ பிரச்சனை அங்கே ஏற்படும். என்னென்னா, தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை வேணும், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை அப்படின்னு சொல்லி, அதாவது என்னென்னா, ரெண்டு ஓட்டு வந்து இருக்கும். ஒன்று வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, இன்னொன்று பொது பிரிவினருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு இரட்டை வாக்குரிமை அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகே? வட்டமேஜை மாநாட்டில் இவரோட கோரிக்கையை ஏற்று கொடுத்துட்றாங்க. இதை அறிஞ்சு காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உண்ணாவிரதம் ஏற்கிறாரு. அதாவது தனி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக வாக்குரிமை கொடுக்கும் பொழுது பிரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் மேற்கொள்கிறாரு. இதை பார்த்துட்டு அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குறாரு. செப்டம்பர் 24 1932 காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் பூனா ஒப்பந்தம் நடக்குது. ஓகேவா? செப்டம்பர் 24 இந்த டேட் ரொம்ப முக்கியம். அந்த செப்டம்பர் 24 1932 இந்த ஒப்பந்தம் படி என்ன சொல்கிறாங்கன்னா, தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை கொடுக்காம அதுக்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி, தாழ்த்தப்பட்டவர்களுக்குன்னு தனியாக தொகுதி வந்து ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரியா? அடுத்தது அரசியல் சாசன சபையில் பங்கேற்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அரசியல் சாசனத்தில் வரைவு குழுவோட தலைவராக வந்து நம்மளோட அம்பேத்கர் தான் இருந்தார். 7 அதில் அவரோட உறுப்பினராக இருப்பாங்க. நடுவில் நிறைய பேர் வந்து வரலைன்னா கூட அந்த விஷயத்தை ஒழுங்காக நடத்தி முடித்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அம்பேத்கர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இவர் வந்து அரசியலமைப்போட தந்தை அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சுதந்திரத்துக்கு பிறகு நாட்டோட முதல் சட்ட அமைச்சராகவும் வந்து இவர் தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அடுத்தது இவரோட மதம், சாதி இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்து மதத்தில் இருக்கிற சாதி அமைப்பை இவர் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறார். ஓகேவா? 4 இருக்கும் அப்படின்றதுலாம் வந்து இவருக்கு ரொம்பவே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பௌத்தம் மேலே ஆர்வம் கொள்கிறார். ஓகேவா? 1955 பார்த்தீங்க அப்படின்னா, பாரதிய பௌத்த மகாசபா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து தோற்றுவிக்கிறார், பாரதிய பௌத்த மகாசபா அப்படின்னு. அதுக்கப்புறம் 1956 பார்த்தீங்க அப்படின்னா, புத்தரும் அவரின் தம்மாவும் அப்படின்னு ஒரு புக்கு எழுதுகிறார். இந்த புக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு புக்கு. புத்தரும் அவரது தம்மா அப்படின்னா தர்மம் அப்படின்னு அர்த்தம், சரியா?
அடுத்தது 1956 அக்டோபர் 14 அன்னைக்கு அவர் புத்த மதத்தை ஏற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா 6/12 வந்து அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து 1990 பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா விருது நம்மளோட அம்பேத்கருக்கு கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்டு. அடுத்தது 1956 இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு குடியரசு கட்சியை தொடங்கியிருப்பார். ஓகேவா? இந்த குடியரசு கட்சிக்கு பேர் என்னென்னா இந்திய குடியரசு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து யாரெல்லாம் மெம்பர் ஆகுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அரசியலில் எப்படி ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பயிற்சியும் கொடுக்குறாரு. அதுக்காக ஒரு ஸ்கூலையும் உருவாக்கியிருந்தார். இந்திய குடியரசு கட்சியை தொடங்கும் பொழுது 15 பேர் அதில் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்சிக்கு முன்னாடியே முன்னோட்டமாக இவர் ஒரு ரெண்டு அமைப்பு உருவாக்கியிருப்பார். அது என்ன அப்படின்னா சுதந்திர தொழிலாளர் கட்சின்னு ஒரு கட்சியை வந்து 1936 உருவாக்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 1942 பட்டியல் சாதிகளின் சம்மேளனம் அப்படின்னு ஒரு அமைப்பையும் உருவாக்கியிருந்தார். இந்த பட்டியல் சாதிகளின் சம்மேளனம் அப்படின்ற அமைப்போட தலைவராக நம்மளோட மெட்ராஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என் சிவராஜ் அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க. பொது செயலாளராக பி என் ராஜ்போஜ் அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து பம்பாய்க்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 14 நம்ம என்ன கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமத்துவ உறுதிமொழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸு ஸ்கூல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மக்களும் சமமாக இருக்கணும் அப்படின்றது மாதிரி. அடுத்து 1946 இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மக்கள் கல்விக் கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பை தோற்றுவிச்சார். கல்விக்காகவும் போகிற நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மும்பையில் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவரோட முக்கியமான குவாட்ஸ்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொருவரும் முழு மனித நிலையை அடைய கல்வி, செல்வம், உழைப்பு ஆகிய மூன்றும் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம், உழைப்பும் கல்வியும் இல்லாத செல்வம் மிருகத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை அப்படியே கொடுத்து யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. சரியா? அடுத்தது பொருளாதாரத்தில் முக்கியமான புக்குன்னு நான் முன்னாடி சொன்னாலே அந்த புக்கு வந்து இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் அப்படின்ற புக்கு. சரியா? அடுத்தது ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதை அடிப்படையாக கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நேரு இவரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு துறையில் இவருக்கு நிகர் இவர் தான். ஆசியாவிலே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைச்சது நம்மளோட அம்பேத்கர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகேவா? இவரை தான் அம்பேத்கர் பற்றி நீங்கள் எல்லா ஸ்கூல் புக்லேயும் பார்த்தீங்கன்னாலும் இது தவிர வேறு எதுவும் இருக்காது. இதை இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அம்பேத்கர் சம்மந்தமாக வர க்வெஸ்சன் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.